வணக்கம். இன்றைக்கி மனித வாழ்க்கையில் பார்த்தோம்னா கஷ்டம்தான் கூடுதலாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். கஷ்டங்கிறது நிரந்தரம் இல்லை, அது எப்போ இங்கே அரைஞ்சு போகும் மேக மாதிரி ஓடிட்டே போயிட்டுருக்கோம். ஆனால் நமக்கு அந்த கஷ்டம் எதனால் வருது எப்படி வருதுங்கிற நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் அந்த வர்ற வழி அடைச்சிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு கஷ்டமே கிடையாது. ஏன்னு சொன்னால் அன்றைக்கி வாழ்வது ஒரு முறை தான், நம்ம கஷ்டத்தையே சுமந்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தவறான விஷயத்தில் போய் முடிஞ்சிடும். மனுஷனுக்கு நோய் வர்றது கூட நம்ம வந்து மனசில் நினைக்கிற அந்த கஷ்டங்களை நினைக்கும் போது தான் வருது. ஏன்னா கஷ்டங்கிறது எப்பயுமே வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும், அது நம்ம கூடயே பிறந்த ஒரு உறுப்பு மாதிரி, அதிலிருந்து நம்ம என்றைக்குமே மாற முடியாது. நம்ம எந்த இதனால் வந்து நம்ம கஷ்டம் வருதுதோ அதை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டோம்னு சொன்னால் நம்முடைய தன்மை அது கொஞ்சம் மாறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். நமக்கெல்லாம் வராத கஷ்டம்லாம் கிடையாது, எல்லாத்தையும் தாங்குவோம், எதையும் தாங்கும், எதையும் இருந்தால் போதும் கடைசி வரைக்கும் இன்பம் இருக்குன்னு சொன்ன மாதிரி நம்ம தாங்கித்தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் சிலர் பாப்பா பார்வைக்கு இவர் மட்டும் எப்படா கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக போய்கிட்டு இருக்காருமாங்க, உள்ளம் அழுது கொண்டு இருந்தாலும் முதல்கள் சிரித்து கொண்டே இருக்குன்னு சொல்லி சொன்ன பழமொழிக்கு ஒப்பா நம்ம நடக்கணும். இன்றைக்கான முதலமைச்சருக்கு கஷ்டம் இல்லை நினைக்கிறீங்களா, விடிஞ்சா என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு சொல்லி அவரும் பதறிட்டே இருப்பார். ஒரு எஸ்பிக்கு கஷ்டம் இல்லை நினைக்கிறீங்களா, அவருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் சமாளித்து போகணும். கலைக்கிட்டு பிரச்சனை இல்லைங்கிறாலும் நல்ல பவர்ஃபுல்லாக வருது, அவருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும். மனிதனாக பிறந்தால் எறும்புலேருந்து யானை வரைக்கும் எல்லாத்துக்கும் கஷ்டந்தாங்க இருக்கும், கஷ்டந்தாங்க வாழ்க்கையேவும். ஒருத்தனுக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பேன், ஒருத்தனுக்கு இன்னொன்று நம்மளால் வாங்க முடியலேன்னு நினைப்பான். இந்த நினைப்புகள் தான் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த விஷயத்தை நம்மளாக நினச்சி அதை சரி பண்ணோம்னா கஷ்டமே கிடையாது. அதாவது 10 கிலோ கல்ல தூக்கக்கூடியவன் 100 கிலோ கல்ல தூக்கணும், ஏன்னா குறுக்கு பிடிச்சிக்கிறோம், அப்புறம் அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிக்கிறோம். அதனால் வந்து நம்மளால் முடிகிறத செய்கிறது போது என்றைக்குமே தோல்வியே கிடையாது. அப்படி ஒரு காரியத்தை நம்ம துணிவாக இறங்கணும், துணிச்சல் மட்டும் இல்லைன்னா எந்த காரியத்திலும் தோத்தே போவோம். அப்படி துணிவாக இறங்கி தோற்று போனோம்னு சொல்லி வச்சுக்கோங்க, அது பயிற்சி, செய்ச்சிட்டோம்னா வெற்றி. அதான் அன்றைக்கே சொல்கிறேன், ஒரே கல் எடுத்துறியுமே 2 மாங்காய் விழுந்துடும், சில நேரம் கல்லே போய் மரத்தில் அடித்து அவன் தலைமையில் வந்து அடிச்சிடும். இதெல்லாம் நடக்கிற நிகழ்வுகள். அதனால் கஷ்டம் ஒன்றும் பெருசு இல்லை. இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.